राधे कृष्णा, जय भोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। जय भोलो पंढरीनाथ महाराज की जय। महोन्नतमान संत ஞானேஸ்வரருடைய அழகான திவ்ய சரித்திரம், பாண்டுரங்க அனுபவம், மகாயோக பீட்டே ததே பீமரத்ய வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்கனுடைய மகோன்னதமான பக்தர் சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகராஜ். அந்த ஏக்நாத் மகராஜ் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒருத்தர் ஞானேஸ்வர் மாவுலி. ஏக்நாத் மகராஜ் ஆலந்தி அலங்காபுரி, சரியா, அலங்காபுரி. அந்த அலகாபுரின்றது பத்ரிகாசிரமம், சில பேர் அலகாபுரின்னு சொல்றது உண்டு, அலங்காபுரி, சரியா. இந்த அலங்காபுரி சித்தேஸ்வர் கோவில் இருக்கு பாருங்க, ஸ்வயம்பு லிங்கம். ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இன்னைக்கு பரமபாகியம், இன்னைக்குதான் வந்து எனக்கு வந்து அழகா ஞானேஸ்வருடைய சரித்திரத்தை பத்தியதான ஆச்சரியமான ஒரு புஸ்தகம் கிடைச்சது. நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கடையனூர் துக்காரம் கணபதி மகாராஜ் அவருடைய சிஷ்யர்கள் அவ்வளோ அழகாக அதை தொகுத்திருக்கா. ரொம்ப ஆச்சரியம். அந்த நான் வந்து தினம் ஃபோனில் பேசினேன் ரகுநாத் தாஸ் மகாராஜ் கிட்ட, உடனே அனுப்பி வச்சுட்டார். அவ்வளோ அழகாக இருக்கு அதில். அதில் இந்த ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி உண்டு, ஏன் ஞானேஸ்வர் வந்து இந்த அலங்காபுரியில் ஜீவசமாதி, அது ஏன் இந்த சித்தேஸ்வர் கோவிலில் ஜீவசமாதி அடையணும்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிடுத்து. ஒரு தடவை சிவபெருமான் அழகாக லோகத்தை இப்படி பார்வையிட வராறான், இப்படி பார்வதி தேவியோட இப்படி வராறான். வந்துட்டு என்னென்ன இடத்துல என்னென்ன க்ஷேத்திரங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிண்டு வர சொல்லிண்டு வரவர் ஒரு இடத்த பார்த்தோன்னே அவர் அப்படியே சாத்வீகமாகி கண்களில் கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க நாக்கு தழுதழுக்க தொண்டை தழுதழுக்க அவருக்கு அதுக்கு வார்த்தை சொல்ல வராம அவர் உருகி அப்படியே அந்த இடத்துல அங்க பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். இப்போ பார்வையிலே கஷ்டப்பட்டு அவரை சமாதானப்படுத்துறார். இப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், கலியுகத்தில் சாட்சாத் மகாவிஷ்ணு ஒரு பக்தனாக இந்த இடத்துல அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த இடத்துக்கு பேர் அலங்காபுரின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அவர் ஒரு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி சித்தி அடைஞ்ச மாதிரி, அதனால சித்தேஸ்வரன்ற திருநாமத்தோட எங்க ஞானேஸ்வரர் வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து செட்டில் ஆயிட்டார். அந்த அலங்காபுரியில அகஸ்தியர்லாம் பல வருஷம் தபஸ் பண்ணியிருக்கார். அதனாலதான் அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த அலங்காபுரியில 84 சித்தர்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய உற்சவத்தெல்லாம் நடத்தி வச்சிருக்காங்களாம். அதே போல நான் சொல்லுவேன் தெரியுமா, அந்த அரசமரம் அரசமரம் அரசமரம்னு அந்த அரசமர மகாத்மியம் இருக்கு. சௌரியாஷி சித்தீஞ்சா சித்தவட்டியும் மேலா
மேளா தோசுக சோகலா காய சாங்கும். அதாவது அந்த தேவர்கள் எல்லாம் இந்திரியாணி தீரத்தில் அந்த பிம்பல்னு சொல்லப்பட்ட அந்த அரச மரத்தடியில் பெரிய யஜ்யமே பண்ணியிருக்காளாம். அவ்வளவு அழகா அப்ப தேவர்கள்லாம் அமிர்தம் கொண்டு வந்தாலாம் சித்தேஸ்வருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக இந்திரியாணி நதியில அந்த அமிர்தமயமான ஜலத்தை கலந்துட்டாலும் அமிர்தவாகினின்னு ஒரு பேர் உண்டாம் இந்திரியாணிக்கு. அதனால இந்திரியாணியில ஸ்நானம் பண்றவாளுக்கே மோக்ஷம் கிடைச்சிடும் அப்படின்ற அவ்வளவு வசத்தி ஆளந்தி. அந்த க்ஷேத்திரத்துலதான் சந்த் ஞானேஸ்வர் வைபவத்தை நாம சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜோட அதே அரச மரத்தடியில் உட்கார்ந்துட்டு தான் அனுபவிச்சுருக்கோம். நன்னா ஞாபகம். அத்தனை ஆச்சரியம் அந்த ஆளந்தி அவ்வளவு ஜோரா சரியா கிராமத்து ஜனங்கள்லாம் அவரை ஒதுக்கி வச்சுடுறாரு இல்லையா விட்டல் பந்தியும் ருக்மிணி பாயையும். அப்ப இதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமா இந்த சித்தேஸ்வர் கோவில் தான். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுலதான் அவ ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு பக்கத்துல இங்கேயே போய் பிக்ஷை எடுத்துட்டு இங்கேயேதான் அந்த குழந்தைகள் விளையாடினதே இதே சித்தேஸ்வர் கோவில்ல தான் ஓடி ஆடி விளையாடி ஏதோ பண்ணிருக்க பிள்ளைகள். அப்பேற்பட்ட அலங்காபுரி கஹினி கஹினிநாத் சொன்னவங்களுக்கு அந்த கஹினிநாத் தான் அவ்வளவு அழகா நிவர்த்திநாத்தினுடைய குரு. அந்த நிவர்த்திநாத் தான் சந்த் ஞானேஸ்வரருக்கு குரு. அவ அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றா, இதுல வேற விதமா இருக்கு. இதுதான் ஆத்தன்டிகேட்னு வச்சுப்போம். நம்ம விட்டல் பந்த் வந்து இவரை மட்டும் கூட்டுண்டு நிவர்த்திநாத்தை மட்டும் கூட்டுண்டு பிராமண சபைக்கு போறாரு பெரிய பிள்ளைன்னு. அப்பதான் அவ சொல்றா நீங்க தேகத்தை விடுறதுதான் தர்மம்னு ஒண்ணு, யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவர் போய் தேகத்தை விட்டுடுறாராம். அப்புறமா அவர் எங்க போனாலும் தெரியலேன்னு வருத்தப்படும் பொழுது நிவர்த்திநாத் வாயே திறக்கலையா, கடைசியில ருக்மிணி பாய் அழுது அடம் பிடிச்சு உனக்கு தெரியும் சொல்லணும்னு, இல்ல அப்பா வந்து சரீரத்தை விட்டுட்டாருன்னு ஒண்ணு, இவள் அப்படியே ஓடி போய் இந்திரியாணியில குதிச்சு சரீரத்தை விட்டுட்டாளாம். இந்த குழந்தைகள் நாலு பேரும் அனாதை ஆயிடுறது. அப்படி அனாதையான அந்த குழந்தை, அப்ப முக்தா போய் சின்ன குழந்தை தானே, அப்ப அது அம்மா அப்பா அப்பா அம்மா எழுதுதான். அப்ப நிவர்த்திநாத் ஞானேஸ்வரரை பார்த்தார், முக்தாபாயை பார்த்துட்டு இவன் தான் உனக்கு இனிமேல் அம்மா அப்பான்னுட்டான். அடுத்த நிமிஷம் அன்று முதல் மாவுலி, முதல்ல மாவுலி யாருக்கு அப்படின்னா முக்தாபாய்க்குத்தான் மாவுலி. அதனால நல்லா ஞாபகங்கோ, இன்னைக்கு ரக்ஷாபந்தன் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்கோ, மாவுலி இருக்கார். சகோதரர்கள் இல்லாத சகோதரிகள் எல்லாருக்கும் இல்லைன்னா இப்படி ஒரு ஞான சகோதரன் ஞானராஜன் அல்லவா, ஏற்கனவே சகோதரர்கள் இருந்தாலும் இந்த ஞானராஜனை இன்னைக்கு சகோதரனா ஏத்துண்டு மாவுலி 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 மாவுலின்னு ஜபிங்கு. மாவுலி ஜகத்திற்கே தாய்க்கு பேர் மாவுலி. சாதாரண அம்மாக்கு பேர் அம்மா, சாதாரணமான குறைவா சொல்லல. மாவுலின்னு பார்க்கும்பொழுது லோகாயத்தமான பாசத்துல மாட்டின்னு இருக்கிற அம்மா மாவுலி, ஜகத்திற்கே அம்மா. அந்த முக்தாபாய் தான் சரியா நமக்கு மாவுளிய கொடுத்த முக்தாபாயும் நிவர்த்திநாதம் தான் கொடுக்கிறார். அப்ப அத்தனை ஆச்சரியமா அந்த பிள்ளைகள் தனியா இருக்குகள் ஆளந்தியில. அப்ப ஏதோ விசேஷம் வர்றது, அந்த சமயத்துல இந்த குழந்தைக்கு அண்ணாக்கள்லாம் பூரன்போலி பண்ணி தரணும்னா சரியா அந்த ஆவணி ஆவிட்டத்தோட முக்கியமான ஒன்று வந்து பூரன் போலி பண்ணுறது உண்டு. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு கூட பண்ணி சாப்பிடலாம், நாளைக்கும் ஆவணி ஆவட்டம்தான். அழகா ரிக்வேதக்காரர்களுக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் இன்னைக்கு சரியா ஞானேஸ்வரர் நிவர்த்திநாத்துல யஜுர்வேத சாக்கை தான் அவ்வளோ விசேஷம். நம்ம சாந்தி பிரம்மம் ரிக்வேதம் ஒவ்வொரு மகாத்மாக்களுமே நம்ம தேசத்தினுடைய சொத்துக்கள். அப்ப அவ்வளவு ஆச்சரியமா இவ போய் எங்கேயோ கடையில போய் கட்டையெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போறா. தசரா பண்டிகை சமயத்துல
அப்போ பூரம்போழி சாப்பிடலன்னா இப்போ வீட்டில் இருக்க தானியத்தை வச்சு பருப்பு வாங்கி ஏதோ பண்ணி அடுப்பு வச்சு ஏதோ பண்ணலான்னு பார்த்தா விசோபான்னு ஒரு பிராமணர், இவா எப்படி எதுவும் வாங்கக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தா வந்து அந்த கடையில் போய் மரக்கட்டை வாங்குறா. உடனே பின்னாடியே வந்து தட்டி விட்டுடுறா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு. ஊரில் ஒன்று வாங்க போ அந்தண்ட அப்படின்னு துரத்திட்டார். உடனே அழுதுண்டே வந்துடுத்து. ஒரு போய் பார்க்குறார், இந்த விசோபா என்னதான் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறார். அப்போ ஞானேஸ்வரி, என்ன ஆச்சடி பொண்ணே, எது கிடையாதரா மௌலி இந்த மாதிரி தட்டி விட்டுவிட்டார், அவ்வளோதான் நீ மாவு ரெடி பண்ணு, அக்னிக்கு நீ ரெடி பண்ண அக்னி நான் தயார் பண்ணுறேன்டா, எல்லாம் ரெடி பண்ண, அண்ணா மாவு ரெடி என்ன பண்ணும் அப்படின்னா. ஞானேஸ்வரர் குப்புற அப்படி குனிஞ்சுண்டாராம், அழகாக இந்த குழந்தைகள்லாம் யானை விளையாடுற மாதிரி குனிஞ்சுட்டார். என் முதுகில் நீ போலியை போட்டு எடுக்கணுட்டாராம். எல்லாருக்குள்ளேயுமே வைத்துக்குள்ள ஜடராக்னின்னு ஒன்று உண்டு. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ பசாம் என்னம் சதுர்விதம்னு பகவான் கீதையில் சொல்கிறான். நானே வைஸ்வானரன்ற அக்னியாக எல்லோருக்குள்ளேயும் இருக்கேன். பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே. அப்போ இந்த ஜடராக்னி, அவர் யோகர் இல்லையா, யோகியாச்சே, அழகாக அவள் இப்படி பார்த்தா அவர் முதுகில் அப்படியே அந்த சூடு தெரியறது தான். அவர் முதுகில் பூரன் போலியை போட்டுடுக்கிறது. இனிமேல் எங்கேயாவது போலியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பூரன் போலி தான் காவாஜி ராமாயணம் எழுதி வச்சது. இது முக்தாபாய் மாவுலி பூரன் போலி, அதனால் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. பூரன்போலின்னு மறக்க மாட்டேன், இந்த ரெண்டு சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கும் ஆலந்தியில் அந்த இடம் உண்டு, அங்கே ஒரு மூர்த்தியே உண்டு. நம்ம முக்தாபாயி அழகாக ஞானேஸ்வர் முதுகில் அந்த பூரன்போலியை தட்டி எடுக்கிற மாதிரி அந்த மூர்த்தி அந்த கோவிலே அங்கே உண்டு. அதை பார்த்துட்டு இந்த விசோபா சந்தே போயிட்டார். ஜன்னல் வழியே பார்த்தார், ஆஹா இவாள்லாம் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கா பூரன்போலியை வாழ்லாம் சாப்பிட்டுருக்கா. நிவர்த்திநாத் ஞானேஸ்வர் சோபாந்தேவ் எல்லாம் சாப்பிட்டுருக்கா, இதுவும் ஒன்று சாப்பிட்டு இது கடைசி தொண்டு சாப்பிடும் பொழுது ஓடி வந்து பிடுங்கிட்டார் அந்த விசோபா. பிடுங்கின்ற உடனே கேச்சர் கேச்சர் அப்படின்னு கத்தர், கேச்சர்னா கழுகு, கழுகு மாதிரி அந்த பிடுங்குறியேன்னு அவர் பார்த்தார். ஆசீர்வாதம்னு பேரோடு வச்சுட்டார், விசோபா கேச்சர்னு பேர் வச்சுட்டார். அவ்வளோ பெரிய தாசிய நாமம் மாதிரி வச்சுட்டார், விசோபா கேச்சர் அப்படின்னு பேர் வச்சுட்டார். உடனே கையை கூப்பிண்டார், நீங்கள் பெரிய ஆள் என்ன, அவர் முக்தாபாயிட்ட மன்னிப்பு கேட்குறார். இப்போ முக்தாபாய் சொல்கிறா, அவர் தான் உனக்கு குருன்னு ஞானேஸ்வரரை காட்டி கொடுக்குறா. உடனே அழகாக அவளுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் விசோபா கேச்சர். தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளைகளுக்கு யாரோ ஒருத்தர் பகவான் காட்டி கொடுக்குறான். அப்போ ஜோராக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் பெரிய ஞானிகள் தான், ஆனால் உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உங்களுக்கு பூணல் போட்டு விடணும்னு ஆசைப்பட்டார், அதனால் திரும்பியும் நீங்கள் போய் பிராமண சபையில் கேளுங்கோ அப்படின்ட்டார். அப்போ தான் அவ சொல்லிட்டா, நீங்கள் போய் பைட்டனில் போய் சுத்தி பத்திரம் வாங்கிட்டு வாங்கோன்னுட்டார். நிவர்த்திநாத்துக்கு அது பிடிக்கலை. ஆனால் ஞானேஸ்வரர் சொல்கிற லோக மரியாதைன்னா லோகத்திற்கு உத்தாரணம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி இருக்கீங்க, மற்றவாள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சரின்னு போகிறேன். அப்போ தான் அந்த சுத்தி பத்திரம் போது தான் நான் சொன்னேன் பஜனை பண்ணலாம் எல்லாம் சொன்னார். உன் பேர் என்ன, நிவர்த்திநாத், உனக்கு என்ன கவலை, சோபான் தேவ், நீ அப்படியே படிக்கட்டு, அப்படியே படியேறியே நீ மோட்சத்துக்கு போயிடலாமே, நீ முக்தாபா, உனக்கு தான் முக்தியே இருக்கே, இவ்வளோ கிண்டல் பண்ணியிருந்தேன். கடைசியில் இவர் பேர் கேட்டோம் ஞானேஸ்வரர். உடனே பேர் மட்டும் வச்சா போதுமா, ஞானம் வேண்டாமா அப்படின்னு வெள்ள கிண்டல் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் வேறு இல்லை, எங்கள் பெயர் வேறு இல்லை. ஞானேஸ்வரர் சொல்கிறார், அவர் நிவிருத்திக்கு நாத்து தான், அவன் சோபானத்துக்கு தேவன் தான், அவள் முக்தாபாயி தான், நான் ஞானத்துக்கு ஈஸ்வரன் தான்ட்டார். அப்போ இவன் உட்கார்ந்த இடத்துல அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாகோபா கோலி அப்படின்னு ஒருத்தான், அவர் எருமை கடா வச்சுருந்தான், அதுக்கு அவன் ஒரு பேர் வச்சுருந்தான் ஞானா அப்படின்னு.
கரெக்டாக அது வரவும் ஒருத்தன் சொன்னான் ஞானா அப்படின்னு. அப்போ இது கூட தான் ஞானான பேர் அப்படின்னா, அப்போ அடித்தா அடித்த அடி தான் நேற்று நான் சொன்னேன் ஞானேஸ்வர் முதுகில் விழுந்தது. உடனே ஒரு சொன்னார் நீ வேற இல்லை பேர் வேற வேற இல்லையே அப்படின்னார். அப்போ ஞானான்னு பேர் வச்சா எருமைக்கடை, சரி நீ வந்து பேருக்கு நீ வேற வேற நீ வேற இல்லை பேர் வேற இல்லைன்னு சொன்னாய், அப்போ இதுக்கும் பேர் ஞானா தானே, அப்போ இதுவும் வேதம் சொல்லுமோ அப்படின்னு கிண்டல் பண்ணாலாம். நீ சொல்லியிருந்த இல்லையா அதோட முடியலை அப்படின்னு. அப்போ முக்தாபாய் கோவம் வந்து கொடுத்தாண்ணா எருமைக்கடாவை வேதம் ஜபிக்க வைங்க ஒன்னா அப்படின்னு கொடுத்து ஜாலியாக. ஒரு பிராமணனை வேதம் ஜபிக்க வைக்கிறதே பெரிய பாடுங்க, அதுவும் அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அந்த குளத்தில் பிறந்து அந்த சாகையில் பிறந்து அப்படி இருக்கிறவாளுக்கே யஜ்ஞோபவீத தாரணம் சரியா. இன்னைக்கு ஆவணிய விட்டம் அழகா உபாகர்மான்னு சொல்லுவோம், பூணல் கல்யாணம்னு பூணூல் கல்யாணம் அப்படி போட்டு இந்த எதுக்கு இந்த ஆவணிய விட்டம் பூணூல் உபாகர்மா எதுக்கு அப்படின்னா வேதம் படிப்பதற்காகத்தான், இன்று முதல் வேத பாடம் ஆரம்பம் அப்படின்றதுக்காகத்தான் உபாகர்மான்னு போடுறது. அப்போ இந்த குழந்தை சொல்கிறது இந்த எருமையை வேதம் சொல்ல வைங்கோண்ணா அப்படின்னு எடுத்து, மௌலி இந்த எருமையை கொஞ்சம் வேதம் சொல்ல வைங்கோன்னு எடுத்து, அப்போ தான் அவளுக்கு அகம்பாவம் அடங்கும் அப்படின்னு எடுத்து. உடனேயே இவெல்லாம் பார்த்தா ஓ சொல்லு 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 நாங்களும் எருமை வேதம் சொல்லி கேட்டதில்லை அப்படின்ட்டாலும். உடனே முக்தாபாய் சொல்கிறதான் எல்லாம் உங்கள் வேத கிரந்தங்கள்லாம் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணுறது ரெடியாக இருங்கோ, இப்போ சொல்ல போகிறது பாருங்கோன்னுட்டாலும். உடனே ஞானேஸ்வரர் அந்த ஞானான்ற எருமை அப்படி தடவி கொடுத்து பீஜாட்சர மந்திரத்தோட அழகாக வேதம் சொல்லுன்னுட்டாரு. பீஜாட்சரம்ன்றது ஓம்ன்ற பிரணவம், ஓம்காரம் தானே விரிஞ்சு 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 வேதமாக பவிச்சிருக்கு. அவ்வளோ அழகா இதோ ஞானதேவ மகனே ஞானதேவ மகனே போலேரே ருக்வேத ஓம்கார மூல சப்த பிரணவாச்ச வேதாச்ச ஆரம்ப கரிதா ஜாலா பசு விதி உபன்யாசு சாங்க புடே மனே. அவ்வளோ அழகா ஞானதேவம்னே போலேரே ரிக்வேத. அவள் அத்தனை பேரும் பார்த்தா இவர் தலையில் கை வச்சோன்னே ஸ்பஷ்டமாக ரிக்வேதம் சொல்லிடுத்து எருமை. அது எது பூர்வ ஜென்மத்தில் யோக பிரஷ்டனும் ஜாதி பிரஷ்டனும் என்னன்னு தெரியல. இங்கே ஞானேஸ்வரருடைய திருக்கைகள்னால ஆசீர்வாதம் வாங்கிற பாக்கியமும் அதே சந்தர்ப்பத்தில் ஜோரா ஆனந்தமாக அழகாக வேதம் ஜபிக்கிற பாக்கியமும் கிடைச்சிடுது நமக்கு. பாக்கியம் பாருங்க கரெக்டாக வேதாரம்பமான ஒரு ஆவணிய விட்ட தன்னைக்கு இந்த சம்பவம் சொல்கிறோம்னா, ஞானேஸ்வரர் சத்தியம், வேதம் சத்தியம், உபாகர்மா சத்தியம், பாரத தேசம் சத்தியம், சனாதன தர்மம் சத்தியம், சத்தியம் புனசத்தியம். நேற்று தான் ஏதோ தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த எருமை ஒரு காலகட்டத்தில் அது உசுறு போயிடுறது, அதுக்கு ஒரு சமாதி கோவில் நேத்தி நெட்டில் தேடுபோது கிடச்சிது. எந்த எருமை வேதம் சொல்லித்தோ இனிமேல் எருமையை பார்த்தா மரியாதையாக நமஸ்காரம் பண்ணும். தெரிஞ்சுதா எருமை அப்படின்னு கூடாது, யாரும் எருமைன்னு திட்டப்படாது. ஏன்னா எருமையும் வேதம் சொல்லும் சத்சங்க பலம் இருந்தால் சரியா. அப்போ ஞானதேவர் நிஜமாகவே ஞானத்துக்கு ஈஸ்வன் பார்த்துக்கோங்கோ, அப்படிப்பட்ட ஒரு குரு கிடச்சுட்டாருனா ஒன்றுமில்லாத எருமைக்கும் ஞானம் வரும் வேதம் ஜபிக்கும்னா. அப்பேற்பட்ட மாவுளியே நீங்கள் சகோதரனாக குருவாக தெய்வமாக ஏற்றுட்டேன்னா ஞானத்துக்காக குறவு வரும். பிராமணாலாம் அசந்து போயிட்டாங்கன்னா இதுவரைக்கும் ஆயுசில் அவளுக்கு அப்படி அனுபவம் கிடச்சதில்லை. இப்போ நமக்கே அதிசயமாக தானே இருக்குது,
சரியா ஆலந்தியில ஒரு இடத்துல இந்த மாதிரி இங்கதான் இரும வேதம் சொல்லித்தான் சொல்லி வச்சிருப்பான். ஆனா இது நடந்தது பைட்டன்ல, அவ்வளவு அழகா அங்கதான் நடக்கிறது. ஆனா ஆலந்தியில இந்த மாதிரி வச்சு இங்கதான் நடந்தே நடந்தேன்னு அவன் சொல்லுவான். எதுக்கு சொல்லுறேன்னா, நாளைக்கு எங்கேயாவது ஆலந்தி போகும்பொழுது இங்கதான் இரும வேதம் ஜெபிச்சதுன்னு சொன்னா நம்பிடுவோம். அது தப்பு கிடையாது. அங்கேயும் ஒரு சிவன் கோவில் உண்டு, அது வாசல்லையே ஒரு ஆத்துல வச்சிருக்கா. ஆனா இது நடந்தது பைட்டன்ல. சரியா, அத்தனை ஆச்சரியம் எருமை வேதம் சொன்னது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். கரெக்டா இன்னைக்கு வந்ததுதான், இதுதான் பகவத் சங்கல்பம், இதுதான் ஞானேஸ்வரர் மகாராஜ் மௌலி சத்தியம்ன்றதுக்கு ப்ரூஃப். அப்ப ஊர்ல இருந்தவள்லாம் என்ன ஆயிருப்பா, அதிர்ச்சியில இருந்து வெள்ளையே வந்திருக்க முடியாது இல்லையா அவா. மீதி விஷயம் நாளைக்கு. சோ பூரன்பூடி எரும வேதம். ராதே கிருஷ்ண. பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, 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 பஜே பாண்டுரங்க. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்தி ஏகநாத் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர மகாராஜ் மாவுலி கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.